வெல்கம் பேக் மதன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய 5 காலை பழக்க வழக்கத்தை பத்தி இந்த வீடியோக்குள்ள வரும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போய்க்கலாம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்னென்ன பழக்க வழக்கம் அப்படிங்கிறது விளக்கமா புரியும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போய்க்கலாம். நீங்க டெய்லி செய்யற காலை பழக்க வழக்கம் தான் நீங்க அந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்குது. ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் அதிகாலையில் யார் சீக்கிரம் எந்திரிக்கிறாங்களோ அவங்களோட மூளை அது எந்திரிக்காதவங்களோட மூளையை விட ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பெரும்பாலான தலைவர்களும் அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால தான் அவங்க இந்த உயர்ந்த நிலைக்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு பெரிய பெரிய தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதிகாலை எந்திரிக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே வரும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு அது என்ன பாயிண்ட்டுன்னு விலாவரியாக புரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு வரலாம். அதிகாலை அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 7 மணிக்கு தான் சொல்கிற வராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது முழுசுமே தப்பு. அதிகாலை அப்படிங்கிறது காலையில் 4:30 இல்லாட்டி 5 மணி அந்த மணி தான் அதிகாலையில் எழும் நேரம். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எந்திரிச்சா உங்களோட உடலும் மனசும் மேம்படும். அந்த நேரத்தில் எந்திரிச்சனால உங்களோட அந்த நாளே புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால 4:30 இல்லாட்டி 5 மணிக்கு எந்திரிங்க. அப்போ தான் உங்களோட புத்துணர்ச்சியாக இருக்க முடியும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, காலை எந்திரிக்க சொன்னோடனே 4:30 இல்லாட்டி 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு டீ காஃபி அப்படி குடிச்சு வீட்லேயே இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, அதனால எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. நீங்கள் ஆனால் அப்படி தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து வெளியே போகணும். வெளியே போகும்போது ஜாக்கிங், ரன்னிங், வாக்கிங் அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகிறதுனால உங்கள் உடம்புல சூரிய கதிர்படுவோம். அதனால உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அப்படி போகிறதுனால உங்கள் உடம்புல கரெக்டான ஆக்சிஜனாகவும் போகும், நல்ல சுத்தமான காற்றையும் சுவாசிக்க முடியும். இதனால் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க குடும்பத்தோடையே நேரம் செலவழிக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே குடும்பத்தோட நேரம் செலவழிக்காது நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதனால நீங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிங்க. அப்படி செலவழிக்கிறதுனால உங்கள் டைம், நீங்கள் காலை சீக்கிரம் இருக்கனால உங்கள் டைம் ரொம்ப நிறையா இருக்கும். அதனால நீங்கள் டைமை உங்கள் குடும்பத்தோட செலவு பண்ணிங்கன்னா உங்கள் ரொம்ப பிரச்சனை, எந்த குடும்பத்தை குடும்ப சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்கள் பதட்டம் போயிடும். அப்புறம் இங்கே ஆஃபீஸ் போனோம்னாலும் பொறுமையாக போனால் கூட உங்களுக்கு அவ்வளோ இதுவும் தெரியாது. எனக்கு நிறைய டைம் இருக்குல்ல, கொஞ்சம் செலவு பண்ணிட்டு நீங்கள் போனாலும் கூட டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் சீக்கிரம் இருக்கனால உங்கள் டைம் சேவ் ஆகுது. அதனால எப்படி சீக்கிரம் இருக்க பாருங்கள். எப்பவுமே வீடு வேலை அப்படின்னு இருக்காமல் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ் பேப்பர் வாங்கி படித்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்லெஸ் தான், அது எதுக்குமே உதவாமல் போயிடும். தெரிஞ்சு வைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக தெரியலாம். அதனால ஒரு நியூஸ் பேப்பரை 1/2 மணி நேரம் வாங்கி படித்தாலே உங்களால் அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால ஒரு 1/2 மணி நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் படிங்க. காலை சீக்கிரம் இருக்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் தெரியாது. அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா ஒரு குறிப்பு எழுதுங்க. எது குறிப்பு எழுத சொல்கிறேன்னா, நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்தந்த டைமில் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். உங்களுக்கு டைம் மிச்சமான டைம்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எல்லா வேலையும் ஹேண்டில் பண்ணலாம். அதனால உங்களுக்கு பதட்டம் வராது, மன சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம், ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கலாம். இதனால் சீக்கிரம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்று குறிப்பிடவும் ட்ரை பண்ணுங்கள். அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலே உங்களால் நிறைய பிரச்சனையை அவாய்ட் பண்ண முடியும். இப்படி அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம், ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கலாம், ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கீழே யூஸ்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுறது பார்த்தா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மேலே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதோ குறைகிற இருந்தால் அதே கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பற்றி டாபிக் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய விஷயம் இருக்குது, அது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கமெண்ட் பண்ணுறதுனால உங்களோட டவுட் என்ன எங்களுக்கும் தெரியும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால உங்களோட என்ன பிரச்சனை அது எதுவுமே எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் எதாவது வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. யூஸ்ஃபுல்னா யூஸ்ஃபுல்னு போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நாங்கள் உங்களோட கருத்தையும் தெரிஞ்சுட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட முடியும். அதனால உங்களோட கருத்து எங்களுக்கு ரொம்ப வேணும், அதனால் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.